சுவாமி கற்பூரநீலாஞ்சன ரூபம் சமர்ப்பயாமி. கந்தா கடம்பா கதிர்வேலா ஆறுமுகா யுவர் ஆனர், கடைசியா சுப்ரீம் கோர்ட் மாதிரி உன்னை நம்பி நான் இங்க வந்திருக்கேன். கல்யாணமாய் இந்த பத்து வருஷத்துல எனக்கு நாலு குழந்தைகளை கொடுத்த, நாலுமே பொம்பளை குழந்தைங்க. இப்ப மறுபடியும் என் பொண்டாட்டி பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு வந்திருக்கேன். சிசேரியன் நேரத்தாலும் பரவாயில்ல, இந்த தலைவாவது ஆம்பளை குழந்தை பிறக்கணும். முருகா மாடு மாதிரி ஆசை போடுறான் பாரு, சூப்பரா. கோர்ட்ல கச்சிக்காரன் துப்புறான், கோயில்ல கண்டவன் துப்புறான், ஆஸ்பத்திரியில என்ன நடக்க போகுதோ. முருகா வழி விடுப்பா. சிஸ்டர், சிஸ்டர், என்ன கோர்ட் கேஸோ? இல்ல பிரசவ கேஸ். குழந்தை பிறந்துருச்சா? எனக்கு இன்னும் கல்யாணம் கழிஞ்சிட்டு. ஐயோ, உன்ன கேக்கலமா, என் வைஃப் மாலா வந்து குழந்தை பிறந்துருச்சான்னு கேட்டேன். இப்பதான லேபர் ரூம் கொண்டு போயிருக்கிறது. ஆமா, எங்க அம்மா வந்துட்டாங்களா? நின்ற அம்மா எனக்கு எங்க அறியாம்? எங்க அம்மாவ தெரியாதா? ரங்கநாயகம் எங்கிற பேரை கேட்டா இந்த ஊரை எடுக்குமே. வாங்கம்மா, இப்பதான் உங்களை பத்தி நர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய ஆம்பளை குழந்தைய பாக்க நீங்க ரெண்டு பேரும் பிறந்த வரைக்கும் எனக்கு தெரியும். பிரசவம் ஆயிடுச்சா? இப்பதான் லேபர் ரூம் கொண்டு போயிருக்காங்க. அப்புறம் எப்படி ஆண் குழந்தைன்னு சொன்ன? முருகன் கோயில தேங்க உடச்சிட்டு வந்திருக்கேன். என் வேண்டுதல் வீண் போகாது, இந்த தலைவர் கண்டிப்பா ஆண் குழந்தைதான். இப்படியே சொல்லி நாலு பொட்ட பிள்ளை பெ தள்ளிட்ட. எந்த குழந்தை பிறந்தா என்ன, அம்மா பிறக்கும் போது பொட்ட பிள்ளைன்னு சொல்லிருப்பாங்க. ஆனா உங்க அம்மாவுக்கு என்ன குறைச்சல்? என் கூட பொது இடங்களுக்கு வரும்போது வாயை திறந்து பேசக்கூடாது சொல்லிருக்கல. வாயை திறக்காம எப்படி பேசுறது? அம்மா உட்காருக்குமா? பாட்டியா, உன்னை சக்கரை கையில உட்கார சொல்றா, உன் கை கால உடஞ்சு சின்ன பின்னமாயி இதுல உட்காருன்னு நீ ஆசைப்படுறான். சும்மா இருங்கப்பா, அம்மா எவ்வளவு பாச வச்சிருக்க தெரியுமா? எனக்கும் தெரியும்டா, சும்மா ஐஸ் வைக்கிற பிரயோஜனம் இல்ல, பையன் பிறந்தாதான் பிரயோஜனம். இவள ஆரா கோபி? அஞ்சாறு பெண் பிறந்தா அரசனும் ஆண்டியட. ஏண்டா, நாட்டுக்கு வீட்டுக்கு நல்லது நடக்கணும், உங்களுக்குள்ள சண்டை வரக்கூடாதுன்னா அமரு அக்பர் அண்டனின் மூணு மாதத்தை கன்வெர்ட் பண்ணிருக்கேன். அப்புறம் என்ன சண்டை போட்டீங்க? எங்களுக்குள்ள மத சண்டை இல்லப்பா. அப்புறம் எங்களுக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வேணும். இனிமே படுற, உனக்கு இப்ப என்ன வயசாச்சு? வயசுக்கு இல்லடா, அதான் உங்க அம்மா போய் சேர்ந்தால. அதனால என்னப்பா இந்த உலகத்துல முடியாது என்ன முயற்சி திருவனை அக்கு எங்க டீச்சர் சொல்லிருக்காங்க. டீச்சர் சொல்லிருவாங்க, உங்க சின்னம்மா நான் இங்க தேடுறது. அது சொன்ன டீச்சர் தான் எங்க சின்னம்மா. ஏண்டா படிக்க சொன்னா அப்பனுக்கு புரோகிராம் பாருங்களா, பாருங்களா. குழுவழியிலே முத்து வந்தல்லோ, குழுவழியிலே முத்து வந்தல்லோ, முத்து வந்து முத்தம் தந்தல்லோ, பூவுக்குள்ளே புயல் அடிச்சல்லோ. ஏயா முத்து, தினமும் என்ன பாடி வரவழிச்சு ஏயா தொந்தரவு பண்ற? தொந்தரவு பண்ணும்னு சொல்ற, அப்புறம் ஏன் வர்ற? அது என்னமோ ஐயா, உன் குரல கேட்ட உடனே என் காலு தானா வந்துருது. வந்து என்ன புண்ணியம், என் ஆசையை நிறைவேற்றிக்க மாட்டேங்கிறியே. என்ன ஆசை? எனக்கு மூணு பையங்க, என் முட்டாடி போய் சேர்ந்துட்டா. என் பையங்க ஒரு தங்கச்சி பாப்பா வேணும், தங்கச்சி பாப்பா வேணும் அடம் முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே கருப்பு, அதனால உன்ன மாதிரி சிகப்பா ஒரு பெண் குழந்தை பெத்து கொடுக்குறியா? கல்யாணம் பண்ணிக்காம குழந்தை பெத்துக்கலாமா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெறாமலே இருக்காங்க, கல்யாணம் ஆகாம குழந்தை பெத்துக்கிறவங்களும் இருக்காங்க. அவ்வளவு ஏன்? முதல் நாள் வரவேற்பு, அடுத்த நாள் தாலி கட்டலையா, அதனால முதல்ல இப்ப வரவேற்று அப்புறம் தாலி கட்டிடுறேன். ஆமா, நமக்கு சிகப்பா பொம்பளை பிள்ளைதான் பிறக்கும்னு எப்படி சொல்ற? நான் கருப்பு, நீ சிகப்பு. கருப்பு சிகப்பு சேர்ந்தாலே நிச்சயம் வெற்றி தானே எங்க தலைவர் சொல்லியிருக்காரு. உனக்கு பொம்பளை பிள்ளை தானே வேணும்? என் மூக்குல கை வைக்கிற முக்கியமான விஷயம் இருக்கு. ஐயோ, எங்க ஐயா வந்துட்டாரு, நான் கிளம்புறேன். வைக்க போல படுத்த நாய்ங்க, தாழ்ந்து மாட்டாங்க, தள்ளி கொடுக்க மாட்டாங்க. என்ன சாந்தி, வீடு பூட்டி கிடக்குது, யாரையும் காணோம். ஏய் குண்டர் இல்ல, வீட்டை பூட்டிட்டு எங்க போயிட்டு வர? பாட்டு கத்துக்க போ. பாட்டு கத்துக்க இந்த நேரத்துல இவ யார்கிட்ட போய் கத்துட்டு வர தெரியுமா? யார்கிட்ட? எல்லாம் நம்ம பாலு பையகிட்ட தான். இதுக்கு தான் வீட்டுல வயசுக்கு வந்த பொண்ணுங்களை வேலைக்கு வைக்க கூடாதுங்கிறது. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு, ஒரு நாள் உனக்கு தெரியாம நான் இவளுக்கு பாட்டு கத்து கொடுத்துருவேன். நான் உங்ககிட்ட கத்துக்க மாட்டேன், முத்தோட்ட தான் கத்துக்குவேன். அவ வெகுளி, அவகிட்ட போய் நீங்க பேசிட்டு இருக்கீங்க.
இந்த அவள போ வாமா போ போய் கதவு தர வந்து சேருது எல்லாம் போச்சு கல்யாண சுவாதி கற்பம் தரிச்சிருப்பா அவருக்கு ஆம்பளை குழந்தை பிறந்து சொத்தெல்லாம் முன்னாடி சொல்லக்கூடாது சொல்லி இருந்தா என்ன பண்ணிருப்ப உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிற நாம இச்சு பண்ணி பிள்ளை அதுக்கான வித்தையெல்லாம் எனக்கு தெரியுங்க அதை சொல்லி கொடுத்துருப்பல என்ன வித்த இங்கே சொல்லி கொடுப்பாங்க வீட்டுக்கு வாங்க எங்க குருநாதர் போட்டா இருக்கு அதை நான் கும்பிட்டு சொல்லி கொடுக்க இந்த கேட்ச் யாரு பாரு இப்படி நாருது வாங்க வாங்க இவர் தான் இந்த வித்தையெல்லாம் கத்து கொடுத்த மகான் வித்தையை கத்துக்கிறதுக்கு முன்னாடி இவரை ஒரு தடவை கும்பிடுக்குங்க இவர் பேர் மாணிக்கம் அப்பெல்லாம் ஒரு காலத்துல ஆடின ஆட்டம் என்ன பாடின பாட்டம் என்ன பெரிய மைனரா இருந்தாரு அதுக்கப்புறம் மைனர் கெட்டு மாமா ஆயிட்டாரு மகான் ஆயிட்டாரியா ஆணி இனத்தை பிறக்கிறதுக்கு வித்த தெரிஞ்ச உடனே நடந்தே எம்மை மேல போயிட்டாரு எப்பாவது தெல்பதி முறையில என்கிட்ட பேசுவாரு முத்து அந்த வித்த எங்களை கத்துக்கூட சொல்றேன் கவனமா கேட்டுக்குங்க மனுஷனுக்கு எல்லாமே மூச்சு காத்துதான் இந்த மூச்சு காத்து 24 மணி நேரத்துல 1.5 மணி நேரம் வலது பக்கமாகவும் அடுத்த 1.5 மணி நேரம் இடது பக்கமாகவும் மூச்சு காத்து மாறி மாறி வரும் வலது பக்கம் வந்தா சூரியகளை இடது பக்கம் வந்தா சந்திரகளை இதே மாதிரி பெண்களுக்கும் மாறி மாறி வரும் ஆம்பளைக்கு வலது பக்கமும் பெண்களுக்கு இடது பக்கமும் மூச்சு காத்து வர்றப்ப ஒண்ணு சேர்ந்தா நிச்சயமா ஆம்பளை பிள்ளை பிறக்கும் ஐயா இத நம்பி நாங்க இறங்கலாமா யார பத்தி என்ன கேள்வி கேக்குற நீங்க பிறக்கிறது காரணமே நான் தான் இந்த வித்தையெல்லாம் கத்து கொடுத்தவன்னா கொப்ப எனக்கு வேலை கொடுத்தாங்க ஓ அண்ணே எனக்கு வலது பக்கம் வருது சூரியகளை உடனே போய் என் பொண்டாட்டி நான் ஒர்க் அவுட் பண்றேன் வரேன் வரேனுங்க நான் என்ன பண்றது எனக்கு சந்திரகளை வருது சந்திரகளை வருதா இப்படியே மூக்குல கை வச்சுக்க சூரியகளை வந்துறேன் அப்படியே போ சரி போ அப்படியே கொஞ்சம் திரும்பி பார் நாய் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வித்தியை கண்டுபிடிச்ச நீ கண்ட பொறுக்கி பதில் சொல்லி கொடுக்குறியடா ஊச்சிக்காதீங்க என்ன உங்க புகழ தன்ன உரலாம் பரப்புறேன் உன்னை நேர்ல வந்து ஓத்தாண்டா சரிப்படுவேன் அம்பது விசாக்கு பிறந்தவன் மகனா இன்னும் அந்த புத்தி போலியே என்ன மூக்க ரொம்ப போட்டு அவர் மாதிரி ராவிட்டே போற அப்பா இதுல பெரிய ரகசியம் அடங்கி இருக்குப்பா என்ன கிட்ட வாங்க ஆமா நம்ம இத மறந்தே போயிட்டுமே மாலா என்ன தின்னுட்டு வந்து இப்படி மூக்க கிட்ட வரல வைக்கிறீங்க ஒரே நாறுது போடி பைத்தியக்காரி ஆம்பளை குழந்தை பிறக்கிற வித்திய கண்டுபிடிச்சு வந்திருக்கேன் இப்படி சொல்லி சொல்லி ஏதா உங்களுக்கு அஞ்சு பொம்பளை பிள்ளை பெத்தாச்சு இனி நீங்க எதை கண்டு உங்களுக்கு குழந்தைய பிறக்க போறது இல்ல போன தடவை பிரசவம் முடிஞ்ச உடனே நான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டேன் நான் கடைசி புள்ளையதான் நம்பியிருக்கேன் அவனுக்காவது ஆண் குழந்தை பிறக்கணும் நிச்சயமா வந்துடுறேன் வரல நிட்டுற அது ஒண்ணும் இல்ல ரங்கநாயகி ஆம்பளைக்கு வலது பக்கமும் பொம்பளைக்கு இடது பக்கமும் மூத்து காத்து வரும்போது ஒண்ணு சேர்ந்தோம்னா ஆம்பளை புள்ள பிறக்கங்கிறது ஒரு ஐதீகம் எனக்கு இப்ப வலது பக்கம் மூத்து காத்து வருது உனக்கு இடது பக்கம் மூத்து காத்து வருது அப்படியா சங்கதி உன்ன சொல்லி குத்தம் இல்லையா மூணு வேளை மூக்க பிடிக்க சோரையும் போட்டு இங்கே தங்க வச்சிருக்கேன் பாரு அந்த கொழுப்பு இன்னில இருந்து ஒரு வாரத்துக்கு உனக்கு சோறே கிடையாது பசிக்குமே போய் புள்ள தின்னு புளி பசிச்சாலும் எங்க புள்ள திங்க போகுது மூச்சுல இவ்வளவு விஷயம் இருக்குதா டெஸ்ட் பண்ணி பார்த்துறேன் தாத்தா ஐயா வாடகை பணம் கொடுக்க சொன்னாரு வாடகை பணமா இதுக்கு இப்ப என்ன அவசரம் இது இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்குள்ள நடக்க போறத நினைச்சா என் மனசுக்கு எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா எங்க கண்ண மூடிக்க மூச்சுக்கு மூச்சு சேர்ந்துடுச்சு நடக்க போறத நினைச்சு உனக்கும் கிளியிருப்பா அடிச்சு போல இருக்குது அதனாலதான் காஷ்மீர் பள்ளத்தாக்கல வீசுற காத்து மாதிரி ஜில்லுன்னு இருக்குது
கத்தி வெடிக்கிற மாதிரி தலை நரைச்சு போய் கிடக்கு. இதுல ஆசை வரையா? அம்மா சும்மா சும்மா வரம் கொடுத்தவங்களே கை வைக்கிறாங்க. குழுவாளியிலே முத்து வந்தல்லோ தேவதைக்கு வெக்கம் வந்தல்லோ மேவழுது மூச்சல்லோ மீனாவுக்கு எழுது மூச்சல்லோ முத்து மீனா ஒன்று சேர்ந்தல்லோ வெக்கத்திலே மூச்சு நின்னல்லோ ரங்கநாயகி 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 எவன்டா என் பேரை சொல்லி கூப்பிட்டவன் விஷய படிப்புன்னு வந்தா ஒத்துமையா இருக்காங்க. இவங்களை படிக்க வச்சு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல அமர சமயக்காரனாவும் அக்பர சப்ளையராவும் ஆண்டனி டேபிள் கிளீனரும் ஆக்கணும். அதான் ஆசை. கண்ணுகளா என்னடா படிக்கிறீங்க கொண்டாங்க? டேய் யார் அது? அது எங்க டீச்சர் போட்டோப்பா. ஆமாப்பா, நாங்க முடிவு பண்ணிட்டோம்ப்பா. டீச்சர் தான் எங்க சின்னம்மா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். நீ சொல்ல போய் நான் சொல்லட்டுமா? வயசுல மூத்தவன் நீயே சொல்லு. சுவாதியே ராஜா பெட்ரூம்ல பார்த்தேன், சாந்தியே பாலு பெட்ரூம்ல பார்த்தேன். பாக்குறதுக்கே கேவலமா இருக்கு. ஏன்டா ஃபீல் பண்ற? இப்ப உன் சட்டியை நான் போடுறேன், என் சட்டி நீ போடுறது இல்லையா? ஓஹோ, உன் நாத்த ஜெட்டியை நான் போட்டுக்கிறேன், என் நாத்த ஜெட்டி நீ போட்டுக்கிறியா? அப்படியா? அதேதான். நாம பொருளை மாத்திக்கிற மாதிரி அவனுக்கு பொண்டாட்டி மாத்திக்கிறானுங்க. அண்ணே பொருள் ஓகே, இது பொண்டாட்டியாச்சே. டேய், இந்த விஷயம் இது வரைக்கும் மேல்நாட்டு நடந்துட்டு இருந்தது, இப்ப நம்ம ஊர்ல நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி வக்கீல் சார், இதுக்கு என்ன முடிவு? ஒரே முடிவு தான், நேரா அம்மா கிட்ட போய் ரெண்டு பேரையும் மாட்டி விட்டுருவோம். ரங்கநாயகி பீனல் கோடு பிரகாரம் பாலு அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க. சொத்துல 50-50, நீ பாதி நான் பாதி, ஆளுக்கு பாதி. என்ன விஷயம் சொல்லடா வரேன்? நாங்க சொன்னா நம்ம மாட்ட, கண்ணால பார்த்தாதான் நம்ம. எங்க கூட வா. இந்த வீட்டுல என்ன நடக்குதுங்கறத சாட்சியோட நிரூபிக்கிறேன். வக்கீல் புத்தி போதா பத்தியா? சாட்சி கோர்ட்டுன்னு சொல்லிட்டு என்ன விஷயம் சொல்லுங்க வரேன். அம்மா பாலு ரூமுக்கு வா, அங்க வந்து பார்த்தாதான் உனக்கு புரியும். சரி வாங்கடா. வா. சாந்தி, ஐயோ ஐயோ, என்ன? அம்மா வராங்க, குழந்தைய படுக்கையில போட்டுரு. ஐயோ, இவ எங்க எதுக்கு வந்திருக்கான்னு கேளுமா? நான் குழந்தைய பார்க்க வந்தேன். சுவாதி எங்கன்னு கேளுமா? சுவாதி எங்க? சுவாதி குளிக்க போயிருக்காங்க. இங்க தான் பாத்ரூம் இருக்க. இங்க தண்ணி இல்ல, அதனால அங்க போயிருக்காங்க. பீலாவரா பீலாவரா, இப்பதான் அங்க குளிச்சிட்டு வரேன். சுவாதி நான் பார்க்கவே இல்ல. பாத்ரூம் வரைக்கும் வாமா, இன்னைக்கு ரெண்டு லவுன பாத்ரூம் வா. மாமா வா. டிவி டிராமாவா போறீங்க? போச்சுடா. சுவாதி கோயில் பாத்தீங்க? குளிக்கணும். நான் குளிச்சிட்டேன். பரவாயில்ல, மறுபடியும் குளி. சின்னனா பெரியனா கதவு திறந்து பார்த்தா லபோதிபன் கத்து. என்ன பிளேயரிங்களா நீங்க? நான் குளிக்கிறத உங்க அண்ணனுங்க பாப்பாங்களா? ஐயோ, நீ துணி எல்லாம் ஒண்ணு கலட்ட வேண்டாம், குளிக்கிற மாதிரி நடி போறோம். வா. ஐயோ ஐயோ, வா சொல்றல்ல. என்ன நீ பேசாத? ஆமா ஆமா, வா பாத்ரூம் வந்து பாரு. என் அழுக்கு துணி மட்டும் தான் இருக்கு. கம் மாம் காம் யூ வெயிட் ஐ சி. போறா. இனிமே அவங்க எது சொன்னாலும் நீ நம்பாம என்னடா சொல்லிட்டு? உன்ன இங்கிலீஷ்ல ஏதோ திட்டே போறானுங்க. எல்லா சொத்தும் எனக்கு தான். குழுவாளியிலே முத்து வந்தல்லோ குழுவாளியிலே முத்து வந்தல்லோ தட்டி தட்டி பிரியாணி தந்தல்லோ. இந்தாங்க பிரியாணி, உட்காருங்க. தேங்க்ஸ் முத்து. இந்த வீட்டுக்கு நீ வேலைக்கு வந்து எவ்வளவு வருஷம் இருக்கும்? முன்னாடி வந்துட்டா. இத்தனை வருஷமா நாம எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டோம். அதனால இந்த ரெண்டு பையாக்களுக்கும் நீ ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்க முத்து. நாங்க சொல்ல போற விஷயத்த நீ யாருகிட்டயும் சொல்லக்கூடாது.
இன்னைக்கு ராத்திரி உன்னோட ஒரு கண்ணு வேணும். என்னது இந்த வாய் வழியா வருது? ஐயா பிரியாணியை கொடுத்துட்டு கண்ணை கேக்குறீங்களே, ஒரு கிட்னி கழுங்க தர்றேன், அது உள்ள இருக்கு யாருக்கும் தெரியாது. என் கண்ணை கொடுத்தேன்னா ஊருக்குள்ள ஒத்த கண்ணே ஒத்த கண்ணு கூப்பிடுவாங்க. சே நான் எப்படி கண்ணு ஓணும்னா கண் காணிக்கிறதுன்னு அர்த்தம். இவ்வளவுதானா? இது முன்னாடி சொல்லக்கூடாது. யாரு கண் காணிக்கணும்? இந்த வீட்டுல யாருக்கும் தெரியாம எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ராத்திரி கவனமாயிரு, வீட்டுக்கு வீடு யாராவது மாத்துனாங்க உடனே எங்களை வந்து எழுப்பு. சரி எழுப்புன்ற நிலை போட்டுருங்க. எச்சல் சாரி குப்பை தொட்டி நினைச்சேன். நீ பார்த்தத அப்படியே அம்மா கிட்ட சொல்லுவியா? யாத்தவனாலும் சொல்லுவேன். ஆமா என்ன பார்த்த? ராத்திரி ஒரு மணி இருக்கும், இருட்டா இருந்திருக்குமே. ராத்திரி நாளே இருட்டுதான். என்னது இது? தவள சத்தம். அப்ப ட்ரெயின் வந்துச்சா? ட்ரெயின் இல்ல, நாய் ஊளையிடுது. செல் செல் செல். ஒரு வெள்ளை உருவம் அந்த பக்கம் வந்துச்சு, அதே மாதிரி இந்த பக்கம் செல் செல் செல்னு இந்த பக்கம் ஒரு வெள்ளை உருவம் வந்துச்சு. ரெண்டு நெருங்கி வந்துச்சு, நெருங்கி ஏதோ குடுக்கல் வாங்கல் பண்ணிச்சு. அதுக்கு அப்புறம் பிள்ளைங்க எங்கயா? அவங்க ஒத்துமையாக்கணும்னு இந்தியன் படத்தை கணிச்சுட்டேன். ஏன்னா மூச்சு வரதுக்குள்ள ஆரம்பிச்சிடலாமா? டெலிபோன் மணி போல் சிரிப்ப வழிவலா. டெலிபோன் மணிக்கு மாதா கோயில் மணிக்கு வித்தியாசம் தெரியாத நாயடானி. மெல் போன் மலர் போல் மெல்லிய மகளா. ஆலமரத்தை பார்த்து மலர்ன்றியாடா. டிஜிட்டலில் செதுக்கிய குரலா. என்னது செதுக்கிட்டியா? எலிசபெத் டெய்லர் மகளா. யார் நம்ம ராமதேவன் மகளா? சாக்ரேஷன் தவளா இவள் தானா? ஊர் தவளை பார்த்து ஜாகீர் ஹுசன் தவளான்னு கேக்குறிய நாய். மீனா மீனா இவள் அங்கம் தங்கம் தானா? மீனா மீனா இவள் லேட்டா செல்லார் போனா? கம்ப்யூட்டர் சாமி அது செல்லார் போன் இல்ல, லோக்கல் எஸ்டிடி பூத்து. யோ சும்மா இருக்க மாட்டா. யார்கிட்டயா பேசுற? எங்க அண்ணகிட்ட. இதான் உங்க அண்ணனா? அழகா இருக்காரு. எங்கயா இருக்காரு? துபாயில இருக்காரு. துபாயிலயா? ஏயா என்ன கிணறுல என்ன வரலையா? கூட்டி போயிருக்காங்க. ஏய் காண்டு, நான் அழகா இருக்கேன்னு சொன்ன உடனே என்ன துபாய் கம்பிச்சேடா? ஒரே கப்புடா. சொல்ல விட்டுச்சு, இனிமே கவலையே இல்ல. இன்னும் சந்தேகம் தெரியல, கல்யாணம் ஆகாமலேயே குழந்தை பெத்துக்கலாமா? அத அன்னைக்கே சொன்னேன், கல்யாணம் ஆகி குழந்தை பெறாமலே இருக்காங்க, கல்யாணம் ஆகாம குழந்தை பெத்துக்கிறவங்களும் இருக்காங்களே. அதே மாதிரி வயசாயும் வயசுக்கு வராம இருக்கிறவங்களும் இருக்காங்க, வயசு ஆகாமலேயே வயசுக்கு வந்தவங்களும் இருக்காங்க. நீ என்ன சொல்ற? எனக்கு எந்த பக்கம் மூச்சு வந்தாலும் எந்த குழந்தையும் பிறக்காதுங்கிற. ஏன் நான் இன்னும் வயசுக்கு வரலையே? என்ன சிரிப்பு? கல்யாண ஆயி மூணு பேத்து ஏண்டா மறுபடியும் அழையிற நாயி? கல்யாணம் அது ஆம்பளைக்கு பொம்பளை வேஷம் போட்டது மாதிரி உன்னை கட்டி வச்சு போயிட்ட. அதுக்கே மூணு பெத்தவனி, கொஞ்சம் அழகா இருந்தா 300 பெத்திருப்ப. அளவோட பேச கத்துக்க. அளவோடவா? அளவு மிஞ்சிதான் பேசுவேன். அப்ப நான் பிளாஸ்டிக் எடுத்து வாயிலேயே ஒட்டுவேன். இப்ப என்ன செய்வேன்?